வெந்தட்டு வியூஸ் நீங்கள் பார்த்துட்டு உப்பு புளி மிளகா ஷோ நான் உங்கள் வித்தியா. இன்றைக்கி நம்மளோட ஷோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சிக்கன் கிளப் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். பிரெட், சிக்கன், கேரட், கேபேஜ், பெப்பர், கொஞ்சம் பட்டர், எக்கு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மயோனைஸ், அவ்வளோதான் இருக்குது தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கேரட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் கேபேஜும் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ மயோனைஸ் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெட்யூஸ் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி கேபேஜுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய சிக்கன் சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் எடுத்துக்கோ. நல்லா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா உப்பு பெப்பர் போட்டு வேக வச்சுட்டு நல்லா ஷெட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ நம்மளோட ரெண்டு மிக்சருமே ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் அதே சமயம் நம்மளோட சிக்கன் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். நம்மளோட ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரெட்ஸ் எல்லாமே இதில் வச்சிடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி வீட்டில் டோஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டோஸ்டர்லேயே டோஸ்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ப்ரெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சாண்ட்விச் பண்ண போகிறோம். நம்மளுடைய மிக்சர் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். டபுள் டக்கர் சாண்ட்விச்சுங்கிறதுனால நமக்கு வந்து 3 லேயர் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம 1 லேயர் எடுத்துருக்கோம். இல்லை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளுடைய சிக்கன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரட் மிக்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கேரட்டும் கேபேஜும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து லெட்யூஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபைனலாக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்மளுடைய எக் இருக்குது. இல்லை எக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாயில்டு எக் வைக்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நல்லா ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு கொஞ்சம் வாட்டரியாக அந்த எக் வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக இருக்கும் போது எடுத்து வச்சாலும் ரொம்ப இது எம்மியாக இருக்கும். பிறகு வந்து ஸ்லைஸ்டு டொமேட்டோஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட இன்னொரு ப்ரெட் டோஸ்ட் எடுத்து இது மேலே. இப்போ நம்மளோட கிளப் சாண்ட்விச் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட சிக்கன் வெஜிடபிள்ஸ் வச்சு இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி மீட் வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ்டு மீட் போட்டாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் கிளப் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில், அதே சமயம் வந்து கிட்ஸ்க்கு வந்து நல்லா ஃபாயிலில் ரேப் பண்ணி லஞ்சுக்கெலாம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக, அதே சமயம் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளோட கிளப் சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸோட கெச்சப்போட சர்வ் பண்ணும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா இதிலே நம்ம வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம சிக்கன் எல்லாமே மயோனைஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி நெக்ஸ்ட் மந்தில் மீட் பண்ணலாம்.